கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் ஹெட் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதற்கு பின்னர் சாம் பிட்ரோடா அவர்களும் அவருடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். நாங்கள் எங்கள் கட்சியில் ஒரு பொதுவாக ஏற்கக்கூடிய கருத்தை சொல்லாததற்காக, எல்லாரும் எதிர்க்கும் கருத்தை சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியில் பதவியிலிருந்து பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் பிரதம மந்திரி அவர்கள், உயர்ந்த பதவியிலே உட்கார்ந்திருக்கும் பிரதம மந்திரி அவர்கள் கொச்சையாக ஜனாதிபதி தேர்தலை பற்றி கொச்சையாக தோல் நிறத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ராஷ்டிரபதி திருமதி திரௌபதி முர்முவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கொச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நான் கேட்கிறேன். அவருக்கு ஆசை, பேராசை, அல்பாசை எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும்? இவர் வந்து 10 ஆண்டுகளில் சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால் சுமத்தப்பட்ட சுமைகளை காரணமாக எதுக்காக குறைக்கக்கூடியதா, எதிர்த்து வெற்றிகரமாக தேர்தலை நடத்தியிருக்கிறோம். நாங்களே எதற்காக திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கூட்டணி எதற்காக முடிய வேண்டும்? சார், தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு நிலவரம் வர்றதுக்கு வந்து நேரம் வந்து எடுத்துக்கொண்டு உடனடியாக ரியல் டைம் டேட்டாவை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஏன் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க இன்னும் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலாக 2 மாசம் தேர்தல் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வந்து ஒரு 15-20 நாளில் 3 நாளைக்கு ஒரு ஃபேஸை வச்சு நேரம் தேர்தலை முடிச்சிருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸிங் April 19 நடந்து லாஸ்ட் ஃபேஸ் June 1 வரைக்கும் போகுது. இதுவே தேவையில்லை. அதனால் எஃபிஷியன்சி ஆஃப் த தேர்தல் கமிஷன், அதாவது அவருடைய திறமை, அவருடைய நடுநிலை யாக அவர்கள் செயல்படவில்லை என்று நான் வேணால் குற்றச்சாட்டு வைக்கலாம். இதில் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால் ஆதாரம் எதுவும் எனக்கு கிடையாது. என்ன காரணம் என்பதை காவல்துறை தான் விசாரித்து கொண்டு வர வேண்டும். என்ன காரணமாக இருந்தாலும், அது கொலையாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. காவல்துறை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். 4 நாள் தான் கூட ஆகலையே, 4 நாள்லயே வந்து பண்ணணும் சொல்லலையா? அவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். பாருங்க, இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். லா அண்ட் ஆர்டர் என்பது கிரைம்ஸ் ஆஃப் பேஷன், கிரைம்ஸ் ஆஃப் கெயினை தடுக்க முடியாது. இரண்டு தரப்பினருக்கும் ஒரு மதக்கலவரமோ இனக்கலவரமோ வந்தால் அதை தடுப்பதற்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தடுக்கலாம். இப்போ உங்களுக்கும் ஒரு நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒருத்தரோட சண்டை வாக்குதா சண்டை வந்துருச்சு, பலாரணம் உங்களை வச்சு அடிச்சிட்டாருன்னா அதை வந்து காவல்துறை தடுக்கவா முடியும்? அது நடந்ததுன்னா அதை விசாரிக்க முடியும், தண்டிக்க முடியும். அதனால் கிரைம்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் கிரைம்ஸ் ஆஃப் கெயினை என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது. ஆனால் அதை வந்து விசாரிக்க முடியும். அதனால் மற்றவரமான இனக்கலவரம் மதக்கலவரத்தை தான் தடுக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலம். மணிப்பூரில் அவ்வளோ நாள் கலவரம் தொடர்ந்து நடைபெற்றது, அதை பற்றியெல்லாம் இன்னும் பாஜக வாய்ந்திருக்கிற நிலையில் சிறுன்னு சொல்ல முடியாது. தமிழகத்தில் இருந்து ஒரு முக்கியமான தலைவருடைய மரணத்தில் அரசியல் தான், அதான் பாஜகவுடைய டூப்ளிசிட்டஸ் அரசியல் இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் வந்து மணிப்பூருக்கு இது ஒருமுறை கூட பிரதம மந்திரி இன்னும் செல்லவில்லை. இன்னும் அங்கே கலவரம் நடக்கிறது. அங்கே காவல்துறையினரே கொல்லப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய ஆயுதங்கள் வந்து சூறையாடப்படுகின்றன. இனப்படுகொலை நடக்கிறது. அதை பற்றி பேசாமல் அவர் வந்து ஒரு ஒரு மர்டர் ஃபார் கெயினாக இருந்திருக்கிறதை பற்றி அரசியலாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். மோடி கடந்த 10 ஆண்டு ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய அவருடைய சாதனைகளை சொல்லி பார்த்து செய்திருக்காமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து சுட்டிக்காட்டி தேர்தல் அறிக்கையை கவனிச்சிருக்கிறது எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை, அதை திரித்து சொல்கிறார். எங்கள் தேர்தல் அறிக்கை இந்தியாவுடைய அரசியல் விவாதத்திலே மையப்பொருளாக ஆனதிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் உள்ளே என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார். 10 ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையினை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் 10 ஆண்டுகளிலே ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. உடனடியாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமலாக்கத்துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில்
பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் யாராவது டெம்போவிலே அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன். குறிப்பாக அவர் ஒரு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரே, அது வந்து ஒரு சிறந்த யுக்தி, அது சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் மக்களிடம் குறிப்பாக மகளிரிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதே இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும். ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சாதனை பத்தி கேட்டு ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே.